ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு இட்லி பொடி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு உளுந்தை வச்சு தான் இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எள்ளு, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், பூண்டு, இதுதான் தேவையான பொருள். எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு நம்ம உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியது தான். நம்ம எப்போவுமே நான் மிக்ஸியில் தான் இருப்போம். இன்றைக்கி வந்துட்டு அம்மாலாம் அரைக்கிறப்ப எப்படி அம்மியில் அரைச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் அம்மியில் தான் அரைச்சி காமிக்க போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்துட்டுச்சு. அடுத்து மிளகு ஜீரகம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து எள்ள பொரிச்சுக்கலாம். எல்லாமே சட்டி சூடா இருக்க, எண்ணெய் சட்டி வந்து சூடா இருக்கனால டக் டக்குன்னு பொரிஞ்சிடும். பக்கத்துலயே அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு இது பண்ணிடணும். பூண்டையும் அது மாதிரி ட்ரையாக வறுத்துக்கலாம். பூண்டையும் நல்லா வந்து வறுத்தாச்சு. பாத்திரத்தில் மாற்றிப்போம். கருப்பு உளுந்து இறுக்கி சேர்த்துக்கலாம். உளுந்தோட வாசமே தனி தான். நம்ம வறுத்துக்கிட்டுக்கவே உளுந்து நல்லா ஒரு வாசம் வரும். அந்த பதத்தில் வந்து நம்ம இறக்கிக்கணும். நல்லா உளுந்து வந்து நல்லா வறுபடிச்சு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக வந்து பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். இட்லி பொடிக்கே பெருங்காயத்தோட வாசனை தான் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்ச நிறைய சேர்த்துருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிப்போம். இது மாதிரி எண்ணெயில வறுக்கிறப்ப தான் அரைக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அம்மியில அரைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். முன்னாடியே வந்துட்டு மகேஷ் அக்காவை அரைக்க சொல்றீங்க நீங்க. அப்பெல்லாம் இல்லை, வீடு எடுக்கிறப்ப அக்கா அரைச்சிச்சு. நான் டெய்லியும் மிக்ஸில் அரைக்கிறோம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அம்மியில இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துருங்க. அந்த மாதிரி இருந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி மசுக்கோடா மாதிரி கொஞ்சிருச்சு. கொடுமை உள்ள பொறிஞ்சிருக்குமா? பொறிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம அம்மியில வந்து பொடி பண்ணிட்டு வர வேண்டியதான். அரைக்கிறானா எல்லாம் கிண்டல் பண்றாங்க. அரைக்க முடியாதுன்னு காத்து அடிக்குது பாரு. லேசா மிளகாய் வச்சு அரைச்சுப்போம். இது கூட வந்துட்டு எள்ளு, மிளகு, ஜீரகம் இது சேர்த்து அரைச்சுப்போம்.
மிளகாய் ஜீரகம் அப்புறம் மிளகு எள்ளு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். இதை அள்ளிடலாம், ஏன்னா ரொம்ப சேர்த்து அரைச்சோம்னா அரைக்கிறப்ப கீழே கொட்டும். அதுக்காக அள்ளிட்டு மற்ற பொருள்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம். பெருங்காயத்தை அரைச்சிக்கலாம். பெருங்க நம்ம வறுத்ததுனால அழகா இருந்துட்டு வரும், அரைக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. இது கூட உளுந்து எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சு முடிச்சிருங்க. அரைச்சிருவேன், அரைச்சிருவேன். எல்லா பொருளையும் அரைச்சாச்சு. லாஸ்டா வந்து பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். லாஸ்டா இது மாதிரி வந்து பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். சொல்லு, பொடிக்கு தேவையான அளவு உப்பு வந்து அரைச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே அந்த அரைக்கல, மறந்துட்டேன். இட்லி பொடிக்கு வந்துட்டு வறுத்த பொருள் எல்லாமே அம்மியில வச்சு அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஒன்னா கலந்து விட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். கலரா எப்படி தெரியுது பாருங்க. உளுந்து இட்லி பொடி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நான் அம்மியில் அரைச்சிருக்கேன். நல்லா வாசனையா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி எல்லாம் வறுத்து மிக்சில தான் அரைப்போம். நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இது மாதிரி அம்மியில் அரைச்சி வைக்கிறப்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உளுந்தும் உடம்புக்கு நல்லது தான். இதில் சேர்த்த பொருள் எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியான பொருள் தான். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அம்மியில் செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே வேறு தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அம்மியில் ஒரு டைம் அரைச்சி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வந்து கெடாமல் இருக்கும். நம்ம ஒரு மாதம்லாம் நமக்கு வராது, ஒரு பத்து நாளில் நமக்கு தீர்ந்துரும் தான். ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சோம்னா நம்ம இட்லி தோசை செய்கிறப்ப நம்ம இது வச்சு சாப்பிட்டுக்கலாம்.